திமுகவோட வருங்காலம்னா அது வாரிசு அமைச்சர் தான் அப்படிங்கிற பேச்சு திமுகவுல பலமா அடிபட்டுக்கிட்டு வருது. அதனால மூத்த அமைச்சருங்க தொடங்கி கட்சிக்காரங்க எல்லாருமே வாரிச திருப்திப்படுத்துற வேலையை இப்ப இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. நிலைமை இப்படி போயிட்டு இருக்க, சமீபத்தில் கோவையில் நடந்த நலத்திட்டம் வழங்கும் விழாவில் கலந்துகிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை புகழோ புகழ்னு புகழ்ந்து தள்ளிட்டார். எப்பொழுதும் நிகழ்ச்சிகள் என்றால் அமைச்சர்கள் அனைவரும் என்னை அழைப்பார்கள், நான் தேதி கொடுப்பேன், ஆனால் என்னுடைய நிகழ்ச்சியை நடத்த நானே செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு போன் செய்து பேசினேன். 4 நாட்களில் நிகழ்ச்சிக்கான வேலைகளை முடித்து விட்டார். இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்த அவரால் தான் முடியும் அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது திமுகவுக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜி தான் தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டே அப்படின்னு பல உள்ளடி வேலைகளை பார்த்து கூடிய சீக்கிரம் திமுகவை 2 பிரிச்சு தலைமையை தாங்க போறாரு அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்கு. அதனாலதான் அவரை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காகவும் வருங்காலத்துல தான் தலைமை பொறுப்பை ஏற்கும் போது சீனியர்கள் யாராவது வம்பு பண்ணுனா அவங்கள அடக்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை இப்ப இருந்தே வளர்க்கறதுக்காகவும் தான் இந்த பெரும பத்திரத்தை வாரிசு அமைச்சர் வாசிச்சிருக்காருன்னு நான் அங்க சொல்லலைங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.